மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆங்காங்கு அதற்குண்டான பெட்டிகளை அமைத்து மனுக்களை பெற்றிருந்ததை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அந்த வகையில் சென்னை மாநகரத்தில் பெறப்பட்ட மனுக்களில் சுமார் 17315 மனுக்களில் 16489 மனுக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு தகுதியுடையவர்களாக எடுத்துக்கொண்டு அதில் சுமார் இன்றையோடு சேர்த்து 204 பயனாளிகளுக்கு நிவாரணங்களை வழங்கி இருக்கின்றார்கள் சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஒப்பாரும் மிக்காரும் எல்லாம் முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளிலே சென்னை மாவட்ட அலுவலகத்திலே இன்றைக்கு 25 நபர்களுக்கு பல்வேறு வகையிலே மூன்று சக்கர வாகனங்கள் காதொலி கேட்கின்ற கருவிகள் விதவி மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான உதவித்தொகைகள் அதேபோல் வயதானவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மூத்தோர் உதவித்தொகை அதேபோல் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை அதேபோல் கணவனை இழந்திருக்கின்ற கைம்பெண்களுக்கு உதவித்தொகை என்று மொத்தம் 28 நபர்களுக்கு இன்றைக்கு உதவித்தொகை மாவட்ட ஆட்சியாளர் முன்னிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலில் வழங்கப்பட்டது பயனாளிகள் அனைவரும் நிறைந்த மனதோடு கொடுத்த மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண்பதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார அவர்கள் வாழ்த்தளித்தது இது போன்ற பணிகளுக்கு மேலும் எங்களை உற்சாகப்படுத்துகிறது.